ராதே கிருஷ்ணா, ஜெய் போலோ சீதா ராமச்சந்திர பகவான் கி ஜெய். ஸ்ரீராம ஜெய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஜெய போலோ சீதா ராமச்சந்திர பகவான் கி ஜெய. ஜெய போலோ ராஷ்டிரகுரு சமர்த்த ராமதாச சுவாமி கி ஜெய. ஜெய போலோ ஸ்வராஜ்ய சிம்ஹாசனாதிபதி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ராஜ்யே கி ஜெய. ஜெய ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய. ஜெய போலோ துளசி மாதா கி ஜெய். மகோன்னதமான பிருந்தாவன துவாதசி தினம் இன்று. எல்லா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு கேரளாவை தவிர எல்லா இடங்கள்லையுமே பாரத தேசம் முழுக்கவே கொண்டாடப்படக்கூடிய ஒன்று இந்த பிருந்தாவன துவாதசின்னு சொல்லக்கூடிய தீபாவளிக்கு அப்புறம் வரக்கூடிய சுக்லபக்ஷ துவாதசி. அதாவது அந்த பிரபோதினி ஏகாதசி, அப்புறம் துவாதசி, அதுக்கப்புறமா வந்து இந்த பௌர்ணமி வரைக்கும், அதுதான் தேவ் தீபாவளின்னு சொல்லுவார். அது வரைக்கும் இந்த அஞ்சு நாளுமே இந்த துளசி கல்யாண வைபவம் நடக்கும். ஸோ துளசி தேவியினுடைய மகோன்னதமான காருண்யம் உங்க மேல வர்ஷிக்கிறதுக்கு ஆசீர்வாதங்கள். சில பேர் நேற்றுக்கு பண்ணா, சில பேர் இன்னைக்கு, நிறைய பேர் இன்னைக்கு பண்ணிடுவா துவாதசிக்கு, சில பேர் பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுவா, சில பேர் வந்து நாளைக்கு பண்ணுவா. முக்கால்வாசி துவாதசிக்கு தான் நிறைய பேர் பண்ணுவா. ஒரு கால் உங்களால் இன்னைக்கு பண்ண முடியுன்னா நாளைக்கு பண்ணுங்கோ, இல்லாட்டி நாளைக்கு பண்ணுங்கோ, இல்லாட்டி பௌர்ணமி தினத்தன்று செய்வீராக. இல்லை சமயமே இல்லை, ஏதோ ஒரு அசந்தர்ப்பம், இல்லாட்டி ஏதோ ஒரு காரியமா, ஒன்றுமே இல்லைன்னா கூட ஒரு துளசி தளத்தை எடுத்து உங்கள் வீட்டில் கண்ணன் திருவடியில் போட்டு, கிருஷ்ணா இந்த துளசியை ஏற்றுக்கோ, என்னையும் ஏற்றுக்கோன்னு போட்டுடுங்கோ. சரியா, துளசி தன்னை ஆத்ம நிவேதனம் பண்ணதை நீங்கள் துளசியை சமர்ப்பணம் பண்ணி உங்களை ஆத்ம நிவேதனம் பண்ணிடுங்க. புரியறதோ? அதனால் எல்லாத்துலேயுமே நம்ம சனாதன தர்மத்தில் அழகான உதவிகள் சொல்லப்பட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அழகான ஒரு நாளில் நாம் சமர்த்த ராமதாசருடைய வைபவத்தை அனுபவிக்கிறோம். சமர்த்த ராமதாசர் எப்படியெல்லாம் கிருபை பண்ணுறார், எப்படியெல்லாம் லீலை பண்ணுறார், எல்லாம் பார்த்துட்டுருக்கோம். சத்ரபதி சிவாஜிக்கு என்ன விதமான அனுபவங்கள்லாம் கிடைக்கிறது, எல்லாமே பிரமிப்பாக இருக்கு, ரைட்? அதே மாதிரி சத்ரபதி சிவாஜிக்கு புலிப்பார் அவனுடைய ரேஞ்சுக்கு. அதே போலோ போலோ பா போலோ ராம் அவனுக்கு ஒரு பீடா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் அனுகிரகம். ஒன்று நல்லா ஞாபகம்ங்க, குரு உங்களுக்கு பண்ணுற அனுகிரகம் எக்ஸ்க்ளூசிவ்லி உங்களுக்கு தான். இன்னொருத்தரோட அனுகிரகத்தை எடுத்து உங்களுக்கு தரமாட்டார். உங்களுடைய அனுகிரகம் இன்னொருத்தருக்கு போகாது. இந்த சாதாரணமாக சொல்லுவா, ஒவ்வொரு அரிசியிலும் யாருக்கு போய் சேரணுமோ அவர்கள் பெயர் எழுதியிருக்கிறதுன்னு சொல்லுவார்கள். அதுதான் அவளுக்கு கிடைக்கும், அடுத்த வாழ்க்கை போய் சேராது அப்படின்னு சொல்லுவார்கள். அதே மாதிரி குரு உங்களுக்கு பண்ணுற அனுகிரகம் உங்களுக்காக தான். ஒருவேளை நீங்கள் வாங்கி கொள்ளலை அப்படின்னா அது பாடுங்க இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் வாங்கிப்பள்,
அது அப்படியே இருக்கும், அது எக்ஸ்பைரிலாம் கிடையாது, அது பாட்டுக்கு இருக்கும். சரி வாங்கிக்கலாம் அவ்வளோதான், அப்படியே விட்டுருவா. ஒருவேளை இந்த ஜென்மாவில் வாங்கிக்கலையா, சரி சுத்தி அடிச்சு ஏதாவது ஜென்மாவில் வாங்கிக்கணும்னு விட்டுருவா, சுத்தி அடிச்சு வாங்கிப்போம். அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுகிரகம். அடுத்தவாளுக்கு பண்ணுற அனுகிரகம் உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு பண்ணக்கூடிய அனுகிரகம் அடுத்தவர்களுக்கு இல்லவே இல்லை. இதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த பயமோ இன்செக்யூர்டு ஃபீலிங்கோ குழப்பமோ பொறாமையோ எதற்கும் இடம் இல்லை. இதேதான் கண்ணன் விஷயத்திலையும். கோபிகள் ராகம் ஆடினு இருக்கும்போது விட்டுட்டா கண்ணன், சரி பக்குவப்படட்டம்னு போயிட்டான். பக்குவம் வந்தது, மனசை மாத்திண்டா, திரும்பியும் கண்ணனை அடைஞ்சிட்டான். அதனால கண்ணனையே இழந்தாலும் திரும்ப அடைய முடியும். ஸோ சிம்பிள், உங்க மைண்ட் மாறினால் போதும், பயப்பட வேண்டாம். சரி கண்ணனை இழந்துட்டோம், திரும்பி அடைவது எப்படி? சரி ஏதோ ஒரு இடத்துல டெம்பர்மெண்ட் லூஸ் பண்ணிட்டோம், சரி திரும்பி எப்படி டெம்பர்மெண்ட் வர வச்சுக்கிறது, திரும்பி அடுத்த வாட்டி எப்படி சரி பண்ணிக்கலாம், அவ்வளவு தானே. லைஃப் வந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் எப்போ வேணால் சரி பண்ணிக்கலாம், பயம்லாம் வேண்டவே வேண்டாம். சரியா? ஹரே கிருஷ்ணா. சமர்த் ராமதாசர் நிறைய யாத்திரையெல்லாம் போவார். இது சமர்த் ராமதாசருடைய சரித்திரத்தில் அங்கங்கே நடந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த கண்டினியூஸ் ஃப்ளோவில் கிடையாது, இது ஒவ்வொரு காலகட்டத்தில் நடந்த சில சில அனுபவங்கள் பின்னாடி சில இடங்களில் கிடச்சது, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சமர்த் ராமதாசர் தஞ்சாவூர் யாத்திரை வராது இல்லையா, அப்போ வெங்கோஜி மகாராஜா, வெங்கோஜி போஸ்லேன்னு சொல்லுவா, சிவாஜியோட தம்பி, அதாவது சிவாஜியோட அம்மா ஜீஜாபாயி, சிவாஜியோட அப்பா இருக்கார் இல்லையா ஷஹாஜி, அவருடைய இன்னொரு மனைவிக்கு பிறந்தவர் இந்த வெங்கோஜி போஸ்லே. ரொம்ப ஸ்ரத்த சனாதன தர்மத்து மேல, சாதுக்கள் மேல. சமர்த்த ராமதாசர் தஞ்சாவூர் வரும்பொழுது அவருடைய விஷயங்கள் பிரபாவங்கள்லாம் பார்த்து ரொம்ப மரியாதை பண்ணி அப்படி கொண்டாடுறார் இவர். சமர்த்த ராமதாசரும் அவருடைய அன்பு அக்கறை எல்லாம் பார்க்கிறார். சமர்த்த ராமதாசர் தஞ்சாவூர் இப்படி மதுரை ராமேஸ்வரம் இப்படி எல்லாம் போகிறார் இல்லையா. ஸோ அவர் போ எங்கெல்லாம் யாத்திரை போகிறாரோ, எங்கெல்லாம் வராரோ, அந்த தமிழ்நாட்டில் இவருடைய ராஜ்யத்துக்குள்ள சமர்த்த ராமதாசருக்கு எல்லா சௌகரியங்களும் பார்த்து 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 பண்ணி கொடுக்குறார். வெங்கோஜி ராஜா ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிறார், ரொம்ப அக்கறையோட ஸ்ரத்தையோட. அப்போ வெங்கோஜி மகாராஜாவுடைய ஒரு கூட ஒரு வித்வான் இருந்தார், ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்ச ஒரு பிராமணர், ஒரு குரு அந்த ஸ்தானத்தில், ஒரு ராஜகுரு மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு வித்வான், பிராமண வித்வான். அப்போ அவருக்கு கொஞ்சம் ஒரு பொறாம வந்துடும். நிறைய சந்தர்ப்பங்களில் உங்களுடைய மன அமைதி கட்டி போகிறதுக்கு காரணமே பொறாமை தான். ஒன்று வேண்டாம், நிறைய பேர் சொல்லுவாள், நான் யாருக்கும் ஒரு கெடுதலும் பண்ணலை, ஆனால் நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன், அநியாயத்துக்கு கெடுதல் பண்ணுறவங்களாம் நல்லா இருக்கான், அது நாம் நல்லா இல்லைன்றதை விட அவன் நல்லா இருக்கானே, இது ஒரு பொறாமை தான். நிறைய பேர் அதெல்லாம் பொறாமையெல்லாம் கிடையாது, நல்லவன் வாழ வேண்டாமா, கெட்டவன் வீய வேண்டாமா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடி மனசில் ஆழத்தில் நான் நல்லது பண்ணி என்ன பிரயோஜனம், நான் அவ்வளோ படாத பாடுபடுறேன், அவன் அவ்வளோ கெடுதல் பண்ணான், நல்லா இருக்கான். அதாவது நாம் கஷ்டப்படுறோன்றதை விட அவன் நல்லா இருக்கானே அப்படின்ற பொறாமை. ஆஃபீஸில் பல பேருக்கு வந்து இன்னொருத்தர் யாரோ கொண்டாடிட்டா அப்படின்னா விரு 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 விருன்னு வரும், நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பண்ணுறேன், எனக்கு ஒரு ரெகனைசேஷன் கிடையாது, எனக்கு ஒரு மரியாதை கிடையாது அப்படி. சில பேர் பார்க்கலாம் வீடுகளில் உண்டு,
சில பேருக்கு அது உண்டு. தன் மனைவி நிறைய சம்பாதிச்சா அவ மேல பொறாமை உண்டா? தன் மனைவிக்கு வேலையெல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கு, அவ சௌகரியமா வேலைக்கு போறா, ரொம்ப ரிலாக்ஸா வேலை பண்றா, நல்ல சம்பாத்தியம் கிடைக்கு, அதுலயும் பொறாம. எல்லார் வீட்லயும் நான் சொல்ல, சில வீடுகள்ல சில இடங்கள்ல பெண்டாட்டி அழகா ஆரோக்கியமா இருக்கா, தான் அழகா ஆரோக்கியமா இல்லை, பொறாம வரும். அப்பா அம்மாக்குள்ளே பொண்ணு வந்து அப்பாவுக்கு ரொம்ப ஈஷந்தானா அம்மாவுக்கு பொறாம வரும், புள்ள வந்து அம்மாவுக்கு ரொம்ப ஈஷந்தானா அப்பாவுக்கு பொறாம வரும். இது எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு, நடந்தே ஆகணும்னு நான் சொல்ல, சில வீடுகளில் இவைகள்லாம் உண்டு. அண்ணன் தம்பி போறாம, எழுத்த வீடு பக்கத்து வீடு போறாம, டீச்சர் ஒருத்தரை கொண்டாடுறா என்ன கொண்டாடலன்ற போறாம, நிறைய பார்ப்பான். இதெல்லாம் வந்து சாதாரணம். அது ஏன் காய்கறி கடைக்கு போகும்பொழுது காய்கறி கடைக்காரர் ஒரு ஆளை பார்த்து சிரிச்சுட்டா, நம்மளை பார்த்து சிரிக்கிறேன்னா அதில் ஒரு கோபம் வரும், பொறாம வரும். நிஜமாவது அப்ப இந்த பொறாம என்ன பண்றதுன்னா, எதுக்கு பொறாம? உங்களுடைய இன்செக்யூர்டு ஃபீலிங், எனக்கு நடக்கல, எனக்கு இது கிடைக்கலன்ற கம்பாரிசன் தானே பொறாமைக்கு காரணம். சரி, அவர்கிட்ட அப்படி சிரிக்கிற, ஓகே அவ்வளவுதான். நீங்க துக்காராம் மகாராஜோட சரித்திரத்தை பார்க்கலாம். மம்பாஜி துக்காராம் எந்த விதத்துல அவர் பிரச்சனையே பண்ணல, ஆனா துக்காராம் மேல அவருக்கு அவ்வளவு பொறாம. அப்ப என்ன சொல்றது, கரெக்டா? ஸோ அந்த பொறாமை இவருக்கும் வந்துடுத்து. அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கார். பொறாம வந்து என்ன தெரியுமா பண்ணுவோம், யார் மேல பொறாமையோ அவளை பத்தி தப்பு தப்பா பேசுவோம், அவளுடைய குற்றங்களை பெருசா சொல்லுவோம், இல்லாட்டி நம்மளை பெருசா கொண்டாடும்படியா சொல்லுவோம். இதான் நடக்கும். முக்கியமா அவர்களை பற்றி தவறான விஷயங்களை சொல்லுவோம். புரியுதா? அப்ப இவருக்கும் அப்படிதான். அவர் பார்த்துட்டு இருந்தார் ராமதாசர், சமர்த்த ராமதாசர் பல ஊர்கள்லாம் போயிட்டு திரும்பியும் வரும்பொழுது இவரை மீட் பண்றார். ஏன்னா இவர் எங்கோஜி ராஜாவோட தானே இருப்பார். ஸோ இவருக்கு பிடிக்கல, ஆனாலும் ராஜா அவரை எப்படி கொண்டாடுறான், அவரை எப்படி நடத்துறான், தனக்கு என்ன மரியாதை இருக்கு, அவருக்கு என்ன மரியாதை அதிகமாக கொடுக்கணும், இதெல்லாம் சில இடங்களில் உண்மையாக சில பேர் நம்மளை அவமானப்படுத்தும், அது வேற விஷயம். ஜென்ரலி சில இடங்களில் நம்மளை வேணுட்டவே இல்லாட்டி நம்ம அவர்களுடைய ஒரு ஆர்வ கோளாறில் சில பேரை கொண்டாடுவா, இந்த புது கொண்டாட்டிய கொண்டாடுற கணக்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி உண்டு. சில இடங்கள்ல லிட்டரலா நம்மளுடைய பொறாமை ஒரு விளையாட்டு விளையாடிடும். இவர் காத்துட்டு இருக்கார். ஏதான ஒரு சந்தர்ப்பத்தில் சமர்த்த ராமதாசரம் மட்டம் தட்டணும், பலவிதமா அவரை பற்றி தகவல்கள்லாம் கிடைக்கிறது அவருக்கு. எவ்வளவு எனர்ஜி வேஸ்ட் ஆகிறது பாருங்க பொறாமையில. நம்முடைய வளர்ச்சியில நாம கவனம் வைக்கும் பொழுது இந்த பொறாமைக்கு டைம் இருக்காது. நீங்க அடுத்தவர்களை ஒரு எல்லைக்கு மேல கவனிக்கும் பொழுது உங்களுடைய வளர்ச்சியில போச்சு, உங்க எனர்ஜி எல்லாம் உங்க வளர்ச்சியில போகாது. அவர்களை மட்டம் தட்டணும், அவர்களை அசிங்கப்படுத்தணும், அதாவது தன்னை பெரியவனா காட்டிப்பதற்காக அடுத்தவர்களை மட்டம் தட்டுறதுன்னு ஒரு புத்தி எப்போ வரும்? பொறாமைனாலே மட்டும்தான் சிந்திக்கும். அதனால நீங்க உங்களை அப்பப்ப அப்பப்ப பரிசோதனை பண்ணி பார்த்து கொள்வது நல்லது. யார் மேல விருப்பு கோபம்லாம் வருதா, பொறாமை இருக்கா, அப்படி சொல்ற பொறாமை இருக்கா, நல்லா கவனிச்சு பாருங்க. சில சமயங்கள்ல நான் பார்த்துருக்கேன், சில பேஷண்ட்லாம் இருப்பா, முன்னாடி போன பேஷண்ட் ஒரு டைம் எடுத்துட்டானா உடனே அவளுக்கு பொறாம வரும். அதே தான் போனா நிறைய நேரம் பேசணும், டாக்டர் மற்றவாள்லாம் காக்க வைக்கணும். அதே தான் வெளில காத்துட்டு இருக்கும்பொழுது டாக்டர் உடனே அனுப்பிச்சிடணும் அடுத்த பேஷண்ட், முன்னாடி போன பேஷண்ட், எல்லாமே பொறாமையின் வெளிப்பாடுகள் தான். பொறாமை தான் ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங்கை கொடுக்கும்.
பொறாமை இல்லைன்னு ஃபீலிங் வராது. எஸ், ஆராய்ச்சி செய்து பாருங்கள், பண்ணி பார்க்கணும். உங்களை நீங்கள் தெரிஞ்சுண்டாதானே வளர முடியும். உங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் வளர முடியாது. சைக்கிள் ஓட்டுறது பேலன்சிங், உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுற. கார் ஓட்டல், உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்கள் ஓட்ட கற்றுக்க, உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எதையும் கற்றுக்கவே இல்லை. உங்களுக்கு தெரியாமல் எதுவுமே உங்களுக்கு அழகாக வராது. உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்கள் அதில் முன்னேற முடியுமே ஒழிய, உங்களுக்கு தெரியாத விஷயத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் வராது. புரியறதா? உங்களுக்கு தெரியணும், தெரியும். ஸோ இவர் காத்துன்னு இருந்தால் சமர்த்த ராமதாசரை பார்க்கும்போது பேசுகிறேன். 10 பேருக்கு முன்னாடி கேட்கல, கொஞ்சம் ஒரு ஏகாந்தமாக. ஏன்னா 10 பேருக்கு முன்னாடி எதானு சொல்லியாச்சுன்னா அவர் கரெக்டாக ரிப்ளை கொடுத்துட்டார், இல்லாட்டி திரும்ப எதானு சொல்லிட்டாருன்னா அவமானம் ஆகிடும் இல்லையா? ஆனால் சமர்த்த ராமதாசன் மட்டும் தட்டணும், அது லட்சியம். இதெல்லாம் ஒரு லட்சியம். ஆமாம், பல சந்தர்ப்பங்களில் நம்முடைய லட்சியம் நம்முடைய மூடுக்கு ஏற்ற மாதிரி மாறும். பொறாமையில் இருக்கிறதுனா அவளை மட்டும் தட்டுறது தான் லட்சியமாக இருக்கும். பயத்தில் இருந்தால் பயத்துலேருந்து வெளில வர்றது தான் லட்சியமாக இருக்கும். இப்படி உண்டு மூட் ஸ்விங்ஸ். அப்போ சமர்த்த ராமதாசரை பார்த்து அவர் சொன்னார், நீங்கள் பிரம்மச்சாரி. சமர்த்த ராமதாசர், ஆனால் மடங்கள்லாம் ஸ்திரீகள்லாம் பார்த்துட்டுருக்காளாம், அதுவும் கணவனை இழந்த இளம் விதவைகளாமே, சாதுக்களுக்கு எதுக்கு ஸ்திரீ சங்கம்? தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறேன். அதாவது குத்தனும், ஆனால் எனக்கு அதுக்கு சம்மதம் இல்லை. இதெல்லாம் பொறாமையில் வரக்கூடிய ஒரு வார்த்தைகள், ஆட்டிடியூட், மேனரிசம் எல்லாம் உங்களுக்கே தெரியும். பார்த்துலாம் கண்டுபிடிக்கலாம். சமர்த்த ராமதாசர் சிரித்தார். சாது, சாதுக்கள் பிக்ஷ வீடுகளில் போய் இருக்கணும், அதுக்கு என்ன பெயர்? உடனே சொன்னார், சாது பிக்ஷ தெரியும், பிக்ஷ வாங்கிறதுக்கு பேர் தெரியாதோ, மாதுகரின்னு பேர். மாதுகரினா வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் கொண்டு வந்து அவர்கள் கையினாலே கொடுக்கக்கூடிய மதுகரின்னு சொல்வார் தலைமையில். அவர்கள் கொடுக்கறது தானே, பிக்ஷ முக்காவாசி ஸ்திரீகள் தானே போடுவா. அப்ப சாஸ்திரமே ஒத்துக்கிறது இல்லையா? இதற்கு தன்வாயால் தானே மாற்றிட்டோமே ஒரு கோபம். அது வேற. மடங்களும் ஒரு அம்மா வீடு மாதிரி தானே, பெண்களுக்கு தானே பசி, அழுகை, துக்கம், ஒரு வலி, இதெல்லாம் நல்லா புரியும். யாராக இருந்தாலும் வலிக்கும் பொழுது அம்மா அப்படின்னு தானே கத்துறோம். அப்போ ஒரு ஸ்திரீ மடத்தை நிர்வாகம் பண்ணும் பொழுது மரவாளுக்கெல்லாம் தன் அம்மா கிட்ட போகிறோம்னு தானே தோணும் இல்லையா? அவர்களுக்கு மடத்தை கொடுத்து விடுறது, சொல்லி கொடுத்து விடுறது, அப்புறம் நம்ம பாட்டுக்கு போயிடுறது, அப்பப்போ போய் எப்படி நடக்கிறது, அவளுக்கு ஏதாவது ஒத்தாசம் வேணுமான்னு பார்க்கறது. நாம் எந்த எல்லையில் நிற்கிறோன்றத பொறுத்து தானே அது இந்த ஸ்திரீ சங்கம்மா, வேற என்ன நம்ம பார்க்க முடியும்? சாது இந்திரிய வசப்படப்படாதுன்னு தான் இருக்கு. சாது மனுஷாலோட பழகக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. லோகம் உத்தாரணமாகணும் இல்லையா? ராமராயாவுக்கு தெரியுமே தன் பக்தன் எங்கேயாவது எல்லை தாண்டான்னு அவன் பிடிச்சி நிறுத்துற மாட்டானா? நம்ம பலத்திலேயே ஓடின்னு இருக்கோம், அவனே தூங்க வைக்கிறான், அவனே எழுப்புறான். தூங்கின் இருக்கிறவனை எழுப்புற ராமராயாவுக்கு தன் நடத்திலிருந்து விலகிற தன் பக்தனை நல்வழிப்படுத்த தெரியாதோ? சுக்ரீவன் கூட மனைவி ராஜ்யம் எல்லாம் கிடச்சவொன்னே அப்படியே அதை மயங்கி கிடக்கிறான்,
ராமன் லக்ஷ்மணன் அனுப்பி தன் கோபத்தை சொல்லி சுக்ரீவனுக்கு தர்மத்தை புரிய வச்சான் அல்லவா? சுக்ரீவன் நல்வழிப்படுத்தின ராமனுக்கு என்ன நல்வழிப்படுத்துறதா கஷ்டம்? அதெல்லாம் அவன் பார்த்துப்பான். நீ சமாதானமா இருங்க சுவாமி, நான் ஊரை விட்டு அப்படி கிளம்பி போயிடுவேன். உங்க வெங்கோஜி ராஜா உங்களோட தான் இருக்க போறார். இவ்வளவு நாள் அவருக்கு நீங்க தான் வழிகாட்டினீர்கள், இனிமேலும் நீங்க தான். நான் வந்தேன் சாதுன்றதுனால ஒரு அபிமானம். அவரோட அண்ணா சத்ரபதி சிவாஜியோட சம்பந்தம் இருக்கு, அதனால அண்ணாவுடைய விஷயங்கள் அண்ணாவுக்கு ஒத்தாசை பண்றவன், இப்படி எல்லாம் ஒரு அபிமானம். பயப்பட வேண்டாம், யாருடைய இடத்தையும் பறிக்கிறதுக்கு நான் வரல, அவசியமும் இல்லை. என் ராமராயனுடைய ஹிருதயத்தில் எனக்கு இடம் இருக்கு இல்லையா, அவன்தானே. உங்களுக்கு உங்க ராஜா என் மேல் அபிமானம் வச்சிருக்கா அப்படின்னு அபிப்பிராயம். நான் பார்க்கிறேன் என் ராமராயா இந்த ராஜன் மூலமாக தன்னுடைய அபிமானத்தை என் மேல வர்ஷிக்கிறான், அவ்வளவுதான். இதுவும் நீங்க சொன்னதும் ராமராயாவனுடைய சங்கல்பம்னு ஏத்துக்கிறேன் அப்படின்னு விட்டார். அந்த வித்வான் ராமனின் கண்களில் கண்ணை டக்குன்னு ரியலைஸ் பண்ணிட்டான். அதில் கோபம் வரல, தனக்கு அவமானம் ஆயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணல. சார் இவ்வளவு பெரியவர் போய் நான் அப்படி தப்பாக நினச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி ராமதாசரோட ரொம்ப அபிமானம் ஆயிட்டார். வெங்கோஜி மகாராஜா கிட்ட பார்த்து பார்த்து இப்படி பண்ண, அவர் இவ்வளோ பெரியவர் அப்படி இவர் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். இன்னும் என்னெல்லாம் அவருக்கு பண்ணணும், எப்படியெல்லாம் அவர் மரியாதை பண்ணணும் சாஸ்திரப்படி அப்படின்னு சொல்லி மாத்திட்டார். நம்ம ராமதாசர் ராமதாசர் தான். ஸோ நீங்களும் பொறாமையிலிருந்து வெளிவாருங்கள், வாழ்க்கையை அனுபவியுங்கள். ராதே கிருஷ்ணன். ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமம். ஜெய போலு சீதாராமச்சந்திர பகவான் கீ ஜெய். ஜெய போலு ராஷ்டிரகுரு சமர்த்த ராமதாச சுவாமி கீ ஜெய். ஜெய போலு வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமி கீ ஜெய். ஜெய போலோ ஸ்வராஜ்ய சிம்ஹாசனாதிபதி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ராஜ்யே கி ஜெய். ஜெய ஹிந்த். பாரத் மாதா கி ஜெய். ஜெய போலோ துல்சி மையா கி ஜெய். ராதே கிருஷ்ணா.